ஹாய் மக்களே, உப்பு தின்னவன் தண்ணு குடிச்சுதான் ஆகணும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விஷயங்கள் தான் இப்போ வந்து நடந்துட்டுருக்கு. அதாவது ஒருத்தங்க வந்து ஏமாத்தம் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஏமாந்து போவாங்க. அதை விட முக்கியம், கண்டிப்பாக கடவுள் பார்த்துட்டு இருப்பான், அவன் கண்டிப்பாக ஆப்பு ஓப்பான்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இங்கே இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கடவுள் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா, சுற்றி இருக்கிற கேமரா. சுற்றி இவ்வளோ கேமராக்கள் இருக்கும்போதே ஒருத்தங்க வந்துட்டு ஒருத்தர் மேலே வந்துட்டு கேரக்டர் அசோசியேஷன் வைக்கணும், கேரக்டர் வந்து கொச்சப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பழியை போடுறாங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருப்பாங்க பாருங்க. ஆனால் நம்ம ரசிகர்கள், பிக்பாஸ் ரசிகர்கள் சும்மாவாக இருப்பாங்க? எப்படா ஏதாவது மாட்டோம்னு நினைக்கும் போது இவங்க இந்த மாதிரி பண்ண விஷயங்களை அழகாக எடுத்து போட்டு கிளிகளும் கிளிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் ஹோட்டல் அப்படின்ற ஒரு டாஸ்க் இந்த வாரம் முழுக்க போயிட்டு இருக்கு. அந்த டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் அணி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கஸ்டமராகவும், பெண்கள் அணி வந்துட்டு அந்த ஹோட்டல் நிர்வாகத்தை நடத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஓரளவுக்கு போனாங்க, ரொம்ப சூப்பராக சொல்ல முடியாது, கொஞ்சம் மட்டமாக தான் இருந்துச்சு. ரெண்டாவது வாய்ப்பாக வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து கஸ்டமராகவும், பாய்ஸ் வந்துட்டு ஹோட்டல் நிர்வாக ஊழியர்களாகவும் மாறினாங்க. கேர்ள்ஸ் டீம் வந்து பாய்ஸ் டீமோடு சூப்பராகவே பண்ணாங்க, அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ரொம்ப சூப்பராக கேட்டிங்கன்னா பாய்ஸை விட நல்லா பண்ணாங்க, அவ்வளோதான், சூப்பராக இருந்து. அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு விஷயங்கள் எடுத்தாங்க. இதில் இன்னொன்று குறிப்பாக சொல்லணும் என்னென்னா, பாய்ஸ் டீம் வந்துட்டு ரொம்ப பயந்து பயந்து விளாண்டாங்க. ஏன்னா அடுத்தபடி பெண்கள் டீம் நம்மளை வச்சு செஞ்சிருவாங்கன்ற ஒரு பயத்தில் விளையாண்டாங்க. அது நிறைய பேர் இரிட்டேட்டாக தான் இருந்துச்சு. இப்படி வந்துட்டு ஒரு பயத்தோடு வந்து ஒரு வீக்லி டாஸ்க் கையாண்டால் எப்படி? இதை பற்றி கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லணும் அப்படின்றது ஒரு கருத்து, கண்டிப்பாக அவர் சொல்லுவார் அப்படின்றது என்னோடய கருத்து. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு ரெண்டு டீம்லேயும் எடுத்தாங்க, பாய்ஸ் டீம்லேயும் எடுத்தாங்க, கேர்ள்ஸ் டீம்லேயும் எடுத்தாங்க. பெஸ்ட்டு ஒஸ்ட்டும் கேர்ள்ஸ் டீம்லேயும் இருக்கணும், பாய்ஸ் டீம்லேயும் இருக்கணுன்ற மாதிரி. அந்த மாதிரி எடுத்து அதில் வந்துட்டு பெஸ்ட்டாக வந்தவங்க வந்து திரும்ப கஸ்டமராகவும், ஒஸ்ட்டாக எடுத்தவங்க வந்துட்டு ஹோட்டல் ஊழியர்களாகவும் இருந்தாங்க. அதில் ஒஸ்ட்டில் வந்து ஆனந்தியும், பெஸ்ட்டில் வந்து முத்துக்குமாரனும் இருந்தாங்க. முத்துக்குமாரன் வந்து ஸ்மார்ட்டாக ஒரு கேரக்டர் எடுத்தார். என்னென்னா, எல்லாருமே வந்து அங்கே கஸ்டமராக வந்துட்டு மூணு வாக் மூர்த்தி இப்படி இப்படி தான் ஒரு சில இதுவாக எடுத்தாங்க கேரக்டர். இவர் என்ன பண்ணார், அந்த ஹோட்டலோட நிர்வாகம், அந்த ஹோட்டல் இருக்கு பாருங்க, அதோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டரோட ஒன் ஆஃப் த ஒன்லி ஒன் சன், ஸோ ஒரே பையன் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து, நான் கொஞ்சம் வெறப்பான ஒரு ஆள், கொஞ்சம் அப்படி தான் இருப்பேன் அப்படின் மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அவரோட கேரக்டராகவே வாழ்ந்தார். எல்லாருமே வந்துட்டு திகச்சு போனாங்க, ஏன்னா கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் எப்படி பேசுவார் உங்களுக்கு தெரியும். இந்த கேரக்டர் வந்துட்டு எடுத்த உடனே, ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னு எவ்வளோ பெரிய விஷயம், அதில் இத்தனை ஊழியர்களுக்காங்க, இவங்களோட ஊழியர்களுக்கெல்லாம் வந்து ஹெட்டு எங்கள் அப்பா தான், நான் அவரோட ஒரே பையன், எல்லாத்த சொத்துக்கும் நான் தான் வாரிசு, நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், இந்த மாதிரி ஒரு கெத்தில் ஒரு சில பேர் ஆட்டிட்டு இருப்பாங்க. அதை கேரி பண்ணுறாரு, மற்றபடி அது அவரோட கேரக்டர் கிடையாது. அப்போது ஒரு இடத்துல வந்து இவர் ஏதோ முட்டா முட்டா ஏதோ சம்திங் கேட்குறாரு, இவங்க ஓடி போய் பதறி வராங்க. எப்பயுமே அப்படி தானே, அந்த ஹோட்டல் ஓனர் கேட்டாங்கன்னா பதறி தான் வருவாங்க. வரும்போது கண்ணாடியை பக்கம் இடிச்சுக்கிட்டது இவங்க, யார் மேலே தப்பு, இவங்க மேலே தப்பு. அப்போ இவர் இங்கேருந்து கேட்குறாரு, வாட்ஸ் அட் நாய்ஸ் அப்படின்னு கேட்குறாரு, என்ன சத்தம் அங்கே? ஏன்னா அவர் பெரிய ஆள், இங்கிலீஷில் கேட்குறப்ப என்ன சத்தம், அவங்க பதறி வந்து இது மாதிரி அடிபட்டுச்சு அவங்களை வரும்போது பார்த்து வரமாட்டிங்களா அப்படின்றாரு. அந்த டோன் எப்படி இருக்கும், அவங்க அந்த கேரக்டர் தான் இருக்கும், பார்த்து வரமாட்டிங்களா அப்படின்றாரு. அப்போ அவங்க வந்து இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் வந்து நான் அடிபட்டுக்குன்னு தெரிஞ்சும் நீங்கள் இப்படி பேசுறது சரியில்லை அப்படின்றாங்க. யார் வந்து எந்த ஓனர்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுவாங்க, அது ஓனர் கூட இல்லை, அவர் தான் ஹெட்டு, மேனேஜர் இருந்தால் கூட இப்போ அவங்ககிட்டே வந்து பம்புவாங்க. இப்போலாம் இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கேன், பம்புனா தான் வேலை. ஆனால் இவர் ஹெட்டுன்னும் போது அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பேசும்போது அவர் சொல்கிறார், இல்லைம்மா திஸ் இஸ் மை வே ஆஃப் கேரிங், இந்த கேரக்டரோட வே இப்படி தான் அப்படின்ற மாதிரி அங்கே எடுத்து வைக்கிறார். அதோடு முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்களுக்கு அது பத்தலை, அவர் கேரக்டர்னு சொல்லிட்டாரே அப்படியே ஒரு காண்டு, இதை பெருசாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம ஜாக்லின் கிட்ட வச்சு ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒப்பாரி வைக்கும்போது அவங்க என்ன பண்ண, கொஞ்சம் சூடாக வராங்க. ஜாக்லின் எப்படின்னு உங்களுக்கே தெரியும், நம்மளை ஒன்று கண்டெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அந்த கண்டெக்ட் பண்ண முடியாத வாய்ஸ் கூட நம்ம நல்லா இப்போ நெருக்க மாட்டோம். இப்போ நான் வந்து ஒரு கண்டெக்டை க்ரியேட் பண்ணேன், எனக்கு யாராவது வந்து ஏதாவது விஷயங்கள் சொன்னால் தான் அதை பண்ண முடியும். இதோ ஆனந்தி சொல்லிட்டாங்க, இதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சௌந்தர்யா கிட்ட சொல்கிறாங்க. சௌந்தர்யா போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் இவர்கிட்ட கேட்குறாங்க, சார் நம்ம முத்துக்குமரன் கிட்ட. முத்துக்குமரன் அங்கேயும் சொல்கிறாரு, அவங்கள பார்த்து கவனமாக இருக்க சொல்லுங்கள், அதே கேரக்டர்லேயே சொல்கிறாரு. ஸோ அங்கேயும் ஒரு கேரிங்காக காமிச்சிட்டார், அந்த கேரக்டர்லேயும் அவரோட அந்த மனசை காமிச்சிட்டாப்புல. இது பத்தலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரிவ்யூ டைமில் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனந்தி வந்துட்டு அவங்களோட வன்மத்தை அப்படியே கக்குறாங்க, இவரோட கேரக்டரை மட்டும் கொச்சப்படுத்தலை, அவரும் சேர்த்து கொச்சப்படுத்துகிறாங்க. நீங்கள் வச்ச அடிமை ஆட்கள் நாங்கள் கிடையாது, இதோ வந்து இந்த படத்தில் டைலாக் பேசுகிறாங்க மாதிரி பேசுகிறாங்க பேசுகிறாங்க. ஒரு பார்த்துட்டே இருக்கார் அந்த கேரக்டர் எப்படியாவது கேவலப்படுத்தி, அதுவும் அவங்க நின்ன இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம், பிக்பாஸில் எது மறைக்கப்படுதோ இல்லையோ இது கண்டிப்பாக வந்து அங்கே வந்து நிற்கும். ஏன்னா ஓப்பன் நாமினேஷன் நடந்தாலும் அங்கே தான், சண்டைகள் நடந்தாலும் அங்கே தான், மெயினாக அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த கேரக்டர் ரொம்ப மட்டப்படுத்துகிறாங்க, கொச்சப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கைத்தட்டல் வேறு, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருச்சு, நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு. அவர் வந்தார்,
ஒரே ரெண்டு மூணு கேள்வி தான் கேட்டார் இவங்க காலி. இந்த கேரக்டரை டிசைன் பண்ணது நான், அதே மாதிரி இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்குன்னு முதலே சொல்லிட்டேன். இந்த கேரக்டர் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஒரே கேள்வி. இல்லை நீங்கள் பேசின டோனு வேற மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த குறும்படத்தை எடுத்து நம்ம மக்கள் வந்துட்டு சென்ட் பண்ணி விட்றானுங்க. என்னென்னா அவர் அங்கே வந்து பொலைட்டாக தான் சொல்கிறார், டோன் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறது எல்லாமே பொய், பச்சை பொய். அதை தான் எடுத்து போட்டு கலாய்கலாம் கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லிட்டாரு, திரும்ப வச்சு செய்கிறாரு, அழுதுட்டு போயிடுறாங்க. சரி வேறு ஏதாவது கான்செப்ட் க்ரியேட் பண்ணி இவர் வந்து காலி பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலை, திரும்ப வராங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் அழுகுறாங்க. இவர் போய் நான் பேச வருவான்னு கேட்குறாரு. ஏன்னா இவர் உள்ளுக்குள்ளே எந்த கட்டணமும் இல்லை, இதுவரை இந்த பிரச்சனை க்ரியேட் பண்ணது அவருக்கு தெரியும். அதனால் போகிறாரு, அவங்க பேச விரும்பலன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சுனிதா சூப்பராக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, இவங்க சுதாரிச்சுக்கிறாங்க. அவர் கேரக்டராக இருந்தார்ன்றதை அவர் சொல்லிட்டாரு. நீ எதுக்கு அதை வந்து ஓவராக திங்க் பண்ணி நீ அதை வந்துட்டு உன்னோட மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னு அவங்களுக்கு யோசிக்கிறாங்க. ரைட், இந்த பிரச்சனை விஜய் சேதுபதி அவர்கிட்ட போச்சுன்னா பிரச்சனை அப்படின்ட்டு திரும்ப வராங்க. சாரி சார், நீங்கள் அந்த கேரக்டர் தான் இருந்தீங்க, நான் அந்த கேரக்டரெலாம் ஹர்ட் ஆகல, அந்த மாதிரி ஆகிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி மன்னிப்பு மாதிரி அங்கே விஷயத்தை வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து சொல்கிறாரு, இது வந்து முத்துக்குமரன் கிடையாது, அந்த வே ஆஃப் கேரக்டர் மட்டும்தான், நான் இந்த கேரக்டர் நான் எடுத்ததுனால அந்த மாதிரி பண்ணேன், மற்றபடி நான் வந்துட்டு எப்பயுமே இறக்கமுள்ள மனசு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேரக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, கேரக்டரோடு இருந்து இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ஒரு சரியான பாடமாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் அந்த மாதிரி பண்ணது நடித்தது எனக்கு ரொம்ப திருப்தி அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வந்து முடிக்கிறாரு. உண்மையிலேயே செம்ம மாசம் இருந்துச்சு. முத்துக்குமரன் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்பட பேசுறது, யாருக்கு பின்னாடி பேச மாட்டாரு. அதே மாதிரி நான் ஆல்ரெடி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கேன், என்னன்னா இந்த முத்துக்குமரனுக்கும் விஜய் விஷாலுக்கும் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு. ஏன்னா முத்துக்குமரனை வந்துட்டு இந்த ஆனந்தி வந்துட்டு அவ்வளோ புரட்டி எடுக்கிறாங்க, அந்த கேரக்டரை கேவலப்படுத்துறாங்க. அப்போ பாய்ஸ் டீம்லேருந்து ஒருத்தர் கூட வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே முத்துக்குமரன் மேலே காண்டு இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபெவிலியராகி இங்கே வந்து இங்கே நிற்கிறோம், ஆனால் நம்மளால் முடியாத விஷயத்தை இந்த பையன் வந்து பண்ணுறானே அப்படி ஒரு காண்டு. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் விஷாலுக்கு செம்ம காண்டு. அது வந்துட்டு அங்கே வந்து அவர் சொல்கிறார், நான் வந்துட்டு முதல் வாட்ஸ்அப் நாய்ஸ் சொன்னா அப்படியே வந்து வேகத்தில் சொல்கிறாரு, சொல்லியிருக்காரு மறந்துட்டு சொல்கிறாரு. உடனே அங்கேருந்து ஒரு குரல், ஆமாம் நீ சொன்ன வாட்ஸ்அப் நாய்ஸ்னு சொன்னேன் அப்படின்னு. ஏன்னா சரி சந்தடி கேப்பில் நம்மளும் வந்து கலாய்ப்போம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன் தான், ஒரு உரையில் வந்துட்டு ரெண்டு கத்தி இருக்க முடியாது, அந்த ஒரு கான்செப்டில் அவருக்கு வந்துட்டு ரொம்ப காண்டில் இருக்கிறதுனால எப்படியாவது இந்த முத்து வந்துட்டு நம்மளும் யாராவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவோம், கூட சேர்ந்து நம்மளும் அவரை கலாச்சி அவர் வெளியனுப்புறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் தான் இருக்கார். அது நல்லாவே தெரியுது. நிறைய இடங்களை பாருங்கள், முத்துக்கு எங்கன்னா ஒரு பிரச்சனை கலாய்க்கிற மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறது, சிரிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு நட்பு பாராட்டுற மாதிரி நடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஷால் பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இது அவருக்கு வந்துட்டு பேக் ஃபயர் ஆகுன்றதில் மாற்றுக்கருத்தி கிடையாது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த ஆனந்தி இப்படி வந்துட்டு முத்துக்குமார் மாதிரி பழிய போடுறதுக்கு ட்ரை பண்ணி, சரி நீங்கள் சொல்லுங்கள், இப்போ விஜய் ஆனந்தி இந்த மாதிரி ஒரு பழிய போட்டாங்க, சப்போஸ் இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் இந்த குறும்படம்லாம் எதுவும் சிக்காமல் இருந்திருந்தால் மக்கள் வந்து முத்துக்குமார் எவ்வளோ கலாய் கலாய்ச்சிருப்பாங்க, கமலஹாசனாக இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் நல்லா யோசிச்சுப்பார். ஏன்னா அவர் சும்மாவே வந்துட்டு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அது இதுன்னு பேசுவார். இந்த டைம்லலாம் இப்போ மாட்டிருந்தால் அந்த நம்ம இவங்க கதை தான், பிரதீப் கதை தான் ஆயிருக்கும். சரி பார்க்கலாம், இதை வந்து தீர விசாரித்து நம்ம விஜய் சேதுபதி அவருக்கு அவங்களுக்கு தக்க நடவடிக்கை, தக்க பதில், தக்க பதிலடி வந்து ஆனந்தி கொடுக்கணுன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.